ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் சந்திரசேகர் வந்து பொன்னியை பெருமையாக பேசுகிறாரு. பொன்னி இல்லைன்னா இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, ப்ரீத்தி வந்து இங்கிலீஷில் பேசினா எப்படி விற்க முடியும், பொன்னியமே கூவி கூவி விற்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரீத்தி வந்து காண்டாராங்க. சுந்தரம் வந்து பொன்னியைக்கு மட்டும் இந்த கிரெடிட் கிடையாது, கார்த்திக் வந்தால் கார்த்திக் வரது இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்குமான்னு சொல்கிறாரு. கார்த்திக் வந்து சந்தோஷப்படுறாரு. கார்த்திக் வந்து ஒரு கேம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அந்த ரெசார்ட்டில் இருக்க எல்லாரோட கப்புள்ஸ் நேம்ஸும் ஒரு பேப்பரில் எழுதி பவுலில் போட்டு வச்சிருக்காரு. சிவானி வந்து ஒரு 5 பேப்பர் எடுக்க சொல்லி சொல்றாரு. சிவானி அந்த பவுல் எடுக்கிறாங்க. அந்த ரிசார்ட்ல வேற ஒரு 2 கப்புள்ஸ் வராங்க, சந்திரசேகர் ஜெயா, பவானி சுந்தரம், பொன்னி சக்தியும் வராங்க. கேம் என்னன்னா அந்த சர்க்கிள் வந்து போக போக ரவுண்டா இருக்கும், அதுக்குள்ள வந்து அவங்க கப்பலோட நிக்கணும். சக்தி வந்து பொன்னியை தூக்கி அந்த கேமை வந்து வின் பண்றாரு. ப்ரீத்தி அதை பார்த்து காண்டாராங்க. கார்த்திக் வந்து செகண்ட் என்னன்னு ஒரு காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதுக்கு பேக் சைட்ல வந்து ஒய்ஃப் எல்லாருமே கையை நீட்டிட்டு நிப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து அதை கண்டுபிடிக்கணும் யாரோட ஒய்ஃப்ன்றது அப்படின்னு சொல்றாங்க. Thank you.